இந்த மாதிரி கலர் நூல் இப்படி போட்டுக்கலாங்க. உள்ள நூல் இது. இதில் வந்து ஒவ்வொரு சம்மங்கி ஒரு அரளி இந்த மாதிரி மேலே வச்சுக்கலாங்க. வச்சுட்டு அங்கே இந்த மாதிரியே நம்ம கட்டி கொண்டு வரலாம். இதே மாதிரி கட்டி கொண்டு வந்தோம்னா ரொம்ப நல்லா இருக்குங்க பார்க்கறக்கு. எந்த சாயம் போட்டாக்கு வேணாலும் நம்ம இதே போட்டுக்கலாங்க. என்ன கலர் நூல் வேணாலும் போட்டுக்கலாம், அது நம்ம விருப்பம்தான். இந்த மாதிரி கட்டினோம்னா நம்ம போட்டாக்கு வந்து இந்த சம்மங்கி கீழே வர்ற மாதிரியும் இந்த அரளி மொக்கு மேலே வர்ற மாதிரியும் நம்ம போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. அரளி வாங்கிட்டு வந்து விரிஞ்ச அரளியெல்லாம் கட்டிட்டு மொக்கா இருந்தால் கூட நம்ம வேஸ்ட்டு பண்ண வேண்டியது இல்லைங்க. இந்த மாதிரி கட்டினோம் அப்படின்னா அதுவும் ஒரு சாயம் போட்டாக்கு ஆயிரும். இதே மாதிரி கட்டலாம். போட்டாவுக்கும் நல்லாயிருக்கும், சாமி சிலைங்களுக்கும் நல்லா இருக்குங்க. நம்ம எந்த சாமிக்கு வேணாலும் இது போட்டுக்கலாம். இந்த மாதிரியே கட்டிக்கலாங்க, ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறக்கு. இந்த அரளி மொக்கு வேஸ்ட்டும் ஆகாது. நம்ம இப்போ பூவெல்லாம் கட்டிட்டு இதை கழித்து வீசுறக்கு இந்த மாதிரி கட்டிக்கலாங்க. கட்டின இந்த பூவு சாயம் போட்டாக்கு போடையில் ரொம்ப நல்லா இருக்குங்க. குட்டி குட்டி சிலை வச்சுருந்தாலும் நம்ம அந்த குட்டி குட்டி சிலைக்கும் இந்த மாதிரி போட்டுக்கலாங்க. இது ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லைங்க, ரொம்ப ஈஸி தான். பாருங்கள் இது எவ்வளோ அழகாக வரும்னு. இந்த பகுதி கீழே இப்படி மேலேயும் வச்சு போட்டோம் அப்படின்னா அது சாயம் போட்டாக்கு சிலைக்கு போட்டாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் கட்டி பாருங்கள். நம்ம ஒவ்வொரு நாளைக்கு சாமி கும்பிட்றதுக்கு ஒவ்வொரு மாதிரி பூ கட்டி போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி கட்டி போடவே இப்படி ரெண்டு நாள் மூணு நாளைக்கு இது வாடாதுங்க. அந்த பூவு அப்படியே இருக்கும், பூவும் வேஸ்ட் ஆகாது. தண்ணி எந்த பூவு கட்டினாலுங்கம்மா தண்ணி படாமல் அதே நம்ம காலையில் கட்டி சாயந்தரம் போடுற மாதிரி இருந்தாலும் சரி, ரெண்டு நாள் கழித்து போடுற மாதிரி இருந்தாலும் சரி, அது தண்ணி ஈரம் இல்லாத அளவுக்கு பார்த்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. வந்து நம்ம எப்படி போட்டுக்கலாம், எப்போ எடுத்து போடணும்னு நினைக்கிறோமோ அப்போ போட்டுக்கலாம். அப்படி ரெண்டு நாள் மூணு நாளைக்கு நம்ம கட்டி வைக்கிறோம் அப்படின்னா அந்த பூவை கட்டி வச்ச பூவை மறுநாள் இன்னைக்கு கட்டி வச்சுருக்கோன்னா மறுநாள் எடுத்து அந்த தண்ணி ஈரம் ஒரு வெள்ளை துணி மேலே போட்டு அந்த தண்ணி ஈரம் எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வைங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது இன்னைக்கு பூவு. நம்ம ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டிசனில் பூ கட்டி போட்டோம்னா அதை நமக்கு பார்க்குறக்கும் நல்லா இருக்குங்க, நம்ம மனசுக்கும் ஒரு திருப்தி இருக்கும். அதனால் நான் இந்த மொக்கும் கூட இப்போ சாமி பூக்கு கடைக்கு கட்டிட்டு அதில் உள்ள மிச்சம்தாங்க இந்த அரளி, இதையும் வேஸ்ட்டு பண்ணாமல் நான் வாராகியம் சிலைக்கு சாய்பாபா சிலைக்கு இந்த மாதிரி கட்டிக்குவோங்க. பாருங்கள் இது எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி வருங்க. நம்ம வந்து பூ பார்க்குறக்கே ரொம்ப நல்லா இருக்குங்கம்மா. எந்த பூவுமே கழிவு மட்டும் வராதுங்க. நம்ம பார்த்து வீசினாதான் உண்டு, இல்லைன்னா அதே வந்து நம்ம பெருசாக இருக்கிறத கட்டிட்டு சின்னதாக இருக்கிறத இந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாங்க. நம்ம காசு போட்டு வாங்கிட்டு வரோம், அதை விற்கலைன்னா கூட நம்ம சாமிக்கு இதை கட்டிக்கலாம். எதுக்கு இதை வீசணும்? இந்த மாதிரியே கட்டிக்கலாங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க பூவு. பாருங்கள் நான் கட்டிட்டு இன்றைக்கி எந்த கலர் நூல் வேணாலும் போட்டுக்கோங்க. நான் கட்டிட்டு இதை காமிக்கிறேங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு. இதே மாதிரி தாங்க வரும். இந்த மாதிரியே கட்டிக்கலாம்.
நமக்கு எந்த பூவும் வேஸ்ட்டே இல்லைங்கம்மா. நான் எந்த பூவும் வேஸ்ட்டு பண்ணவும் மாட்டேன். இந்த மாதிரி கடைக்கு கட்டி போக மிச்ச பூவில் நான் சாமி கட்டிக்குவேங்க. இப்போ இந்த மொக்கெல்லாம் வந்தால் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, கட்டிட்டு அதை எடுத்து வீசிடுவாங்க. ஆனால் வீசாமல் இந்த மாதிரி கட்டணும்னா நம்ம வீட்டில் இருக்கிற சாமி போட்டாக்கு நம்ம போட்டுக்கலாங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. இதே மாதிரி பார்த்து நீங்களும் கட்டுங்க. சம்மங்கியுமே சின்ன சின்னதாக உடஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம இதே மாதிரி இந்த அரளி இந்த மாதிரியே வச்சு கட்டிக்கலாங்க. இப்போ மாலை கட்டி போக மிச்ச சம்மங்கி கொஞ்சம் கொஞ்சம் உடஞ்சது இருக்கு இல்லைங்க, அதையும் இந்த மாதிரியே நான் கட்டிக்குவேன். எந்த பூவுமே வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அதே கட்டிக்கலாங்க. பாருங்கம்மா, இது வந்து ஒரு சிலைக்கு சின்ன போட்டாவுக்கு இந்த மாதிரி இது கரெக்டாக இருக்குங்க. இப்போ நான் கட்டியிருக்கிறது அந்த கையை மட்டும் கொஞ்சம் அமுத்தி பிடிங்க, சம்மங்கி ரொம்ப இருக்கிற வேண்டாம், கட் ஆயிருங்க. இப்போ போதுங்க, நான் சின்ன வாராகம் சிலைக்கு தான் இந்த மாதிரி கட்டியிருக்கேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க, பூ நமக்கு போதுமான அளவுக்கு இருக்குது. பாருங்க எப்படி இருக்குன்னு, எவ்வளோ நீட்டாக எவ்வளோ அழகாகவும் இருக்குது பாருங்கம்மா. இதே மாதிரி நீங்களும் கட்டி பாருங்கள். உங்களுக்கு இந்த மாலை பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கம்மா. வணக்கம்.